हाय हेलो वणक्कम एंड वेलकम बैक इनिक नाम 9th स्टैंडर्ड इंग्लिश यूनिट 1 प्रोस लर्निंग द गेम दा पाक्क पोरोम रिटन बाय सचिन टेंडुलकर लर्निंग अप्पडिना कत्तुक्किरदु गेम विलैयाट्टु सचिन टेंडुलकर अप्पडिनाले क्रिकेट दा नमक्कु ஞாபகம் வரும் अप्पो இந்த லெசன் எதை பத்தினது கிரிக்கெட் கேம் பத்தினது தான் இந்த லெசனோட ஆத்தர் சச்சின் டெண்டுல்கர் அவர் எழுதின புத்தகத்திலிருந்து ஆட்டோபயோகிராஃபி தன்னுடைய வாழ்க்கை வரலாறு அந்த புத்தகத்திலிருந்து ஒரு பார்ட் தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நமக்கு லெசனாக கொடுத்துருக்காங்க வாங்க பார்க்கலாம் வார்ம் அப் பாருங்க திங்க் ஆஃப் வாட் யூ வுட் லைக் டு டூ இன் ஃபியூச்சர் ஃபில் இன் த ஸ்பேசஸ் இங்கே நமக்கு ஒரு டைம்லைன் கொடுத்துருக்காங்க அதாவது உன்னோட ஃப்யூச்சரில் எதிர்காலத்தில் நீங்கள் என்னெல்லாம் செய்யணும்னு விருப்பப்படுறீங்க எந்த விஷயத்தில் செய்யணும்னு விருப்பப்படுறீங்க அதெல்லாம் ஃபில் பண்ண சொல்லி ஒரு டைம்லைன் கொடுத்துருக்காங்க மை கோல்ஸ் உன்னுடைய குறிக்கோள்கள் என்னென்ன டைம்லைன் 2022 அதிலிருந்து 2040 வரைக்கும் கொடுத்துருக்காங்க ஆக்ஷன் பிளான்ஸ் முன்கூட்டியே இந்த வருஷத்தில் நான் இதை வந்து செஞ்சிடணும் அப்படின்னு சொல்லி இதில் எழுத சொல்லியிருக்காங்க வாங்க லெசன் பார்க்கலாம் From a very early age, I played tennis ball, cricket with my colony friends. இந்த இடத்துல ஐ அப்படின்றதெல்லாம் யாரை குறிக்குதுன்னா சச்சினை தான் குறிக்குது அவருடைய சின்ன வயசுலேருந்து அவரோட காலனி ஃப்ரெண்ட்ஸ் காலனி அப்படின்னா என்னது நிறைய வீடுகள் இருக்கக்கூடிய தெருக்களை தான் சொல்கிறோம் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ன கேம் விளையாடுவாரா கிரிக்கெட் வந்து விளையாடுவார் ஐ லவ்டு வாட்சிங் கிரிக்கெட் ஆன் டெலிவிஷன் and in our games I often try to emulate the mannerism of my favorite players sunil gavaskar and the west indian legends vv richards ivar vandu edhu romba pidikum appadina tv la cricket game paakradhu romba pidikum kandipa nam ellarume paapom match nadanduchu appadina enna pannuvom tv la paapom I often try to emulate appadina ennadu imitate pandradhu oruthar maariye செய்யறது அவங்க எப்படி செய்வாங்களோ அதே மாதிரியே செய்யறது என்னது மேனரிசம் அவங்களுடைய ஜெஸ்டர்னு சொல்லுவோம்ல அசைவுகள்னு சொல்கிறோம்ல இவர் வந்து யாருடைய ஜெஸ்டர்ஸை அப்படியே செய்கிறாரு அப்படின்னா அவருடைய ஃபேவரட் பிளேயர்ஸான சுனில் கவாஸ்கர் இன்னொருத்தர் யார் அப்படின்னா வெஸ்ட் இண்டிய நாட்டை சார்ந்த விவி ரிச்சர்ட்ஸ் இந்த சுனில் கவாஸ்கர் யாருன்னா இந்திய நாட்டை சார்ந்தவர் விவி ரிச்சர்ட்ஸ் யார் அப்படின்னா வெஸ்ட் இண்டிய நாட்டை சார்ந்தவர் பட் இட் வாசன் ஜஸ்ட் த பேட்ஸ்மேன் தட் ஐ ஸ்டடீட் அதாவது பேட்ஸ்மேன் மட்டும் இல்லை அவருக்கு எதுவும் ரொம்ப பிடிக்கும் ஐ ஆல்சோ லவ்டு பவுலிங் பவுலிங்கும் ரொம்ப பிடிக்கும் த்ரூ அவுட் மை கரியர் ஐ ஹாவ் ஆக்சுவலி பவுல் எ லாட் இன் த நெட்ஸ் நெட்ஸ் அப்படின்னா ப்ராக்டிஸ் பண்ணுற இடம் இந்த நெட்டை சுற்றி என்ன பண்ணுவாங்க ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க அவருடைய கரியரில் அவர் நிறைய என்ன பண்ணியிருக்காரு பவுலிங் வந்து பண்ணியிருக்காரு ஐ வாஸ் தென் ஸ்டடிங் இன் த நியூ இங்கிலீஷ் ஸ்கூல் மும்பை அப்போதைக்கு அவர் வந்து எந்த ஸ்கூலில் படிச்சுட்டு இருந்தார் அப்படின்னா நியூ இங்கிலீஷ் ஸ்கூலில் படிச்சுட்டு இருந்தார் அந்த ஸ்கூல் எங்கே இருக்குது அப்படின்னா மும்பையில் இருக்குது பட் மை பிரதர் அஜித் நியூ தட் கம்பேர்டு டு அதர் ஸ்கூல்ஸ் இன் மும்பை சாதாஸ்ரம் வித்யா மந்திர் where Ramkan Achrekar sir was the cricket coach gave due importance to the game of cricket mumbai la irukkudiya school laye ore oru school la mattum dhaan enna pandranga cricket ku coaching kudukranga adu endha school appadina sadashram vidya mandir abindra school anga vande oru sir vande cricket coach ah irukkaru yaaru appadina Ramkan Achrekar sir dhaan cricket coach ah irukkaru அவர் எந்த கேமுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாரு கிரிக்கெட்டுக்கு ஹீ ரன் சம்மர் கேம்ப்ஸ் டூ அவர் அந்த ஸ்கூலில் மட்டும் இல்லை சம்மர் கேம்ப்ஸ் கூட என்ன பண்ணுறாரு நடத்துகிறாரு சம்மர் கேம்ப்ஸ் அப்படின்னு என்னது இந்த ஏப்ரல் மந்த்து மே மந்தில் நடத்துவாங்கல்ல 10 days 15 days இல்லை 1 month நடத்துவாங்கல்ல அந்த மாதிரி சம்மர் கேம்ப்ஸ் கூட என்ன பண்ணுறாரு நடத்துகிறாரு அஜித் ஒன் டே டுக் மீ டு த கேம்ப் டு கெட் ட்ரைன்ட் அண்ட் சர் இவரோட பிரதரான அஜித் என்ன பண்ணுறாரு அப்படின்னா சச்சினை அந்த கேம்ப்புக்கு அழைச்சிட்டு போகிறாரு
சார்கிட்ட ட்ரைனிங் எடுத்துக்கிறதுக்காக. எனி ஒன் குட் கம் ஃபார் எ ட்ரையல் அட் த கேம்ப், பட் தென் இட் வாஸ் ஆப் டு சார் டு டிசைட் ஹூ டு அக்செப்ட். யார் வேணால் என்ன பண்ணிக்கலாம், அந்த கேம்ப்புக்கு ட்ரையலுக்காக வரலாம், ஆனால் யார் அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்றத யார் தான் முடிவு பண்ணுவார், சார் தான் முடிவு பண்ணுவார். அதான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, யார் நல்லா விளையாடுறாங்களோ அவங்கள தான் என்ன பண்ணிப்பாங்க, அந்த கேம்ப்புக்கு செலக்ட் பண்ணிப்பாங்க. ஐ வாஸ் 11 இயர்ஸ் ஓல்டு தென். அப்போது அந்த கேம்ப்புக்கு போகும்போது சச்சினோட வயசு என்ன அப்படின்னா 11 வயசு. அப்போ என்ன கிளாஸ் படிச்சிருப்பார், 6th படிச்சிருப்பார். அச்சரேகர் சார், ஆஸ் ஐ ரெஃபர் டு ஹிம், ஸ்டார்டட் பிளேயிங் கிரிக்கெட் அட் த ஏஜ் ஆஃப் 11 இன் 1943, விச் இஸ் த ஏஜ் ஐ வாஸ் வென் ஐ வென்ட் டு ஹிம் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம். இப்போது அஜித் வந்து சச்சினை பற்றி சார்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது இவரோட வயசெல்லாம் கேட்பாங்கல்ல, அது மாதிரி சொல்லும் போது சார் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நான் கூட எத்த வயசில் தான் என்ன பண்ணேன், ட்ரைனிங் எடுத்துக்கிட்டேன், என்னோட 11 இயர்ஸில் தான் கிரிக்கெட் கோச்சிங் வந்து எடுத்துக்கிட்டேன். அவருக்கு 11 இயர்ஸ் ஆகும்போது எந்த வருஷம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 1943. ஐ ஹேட் நெவர் பேட்டட் இன் த நெட்ஸ் பிஃபோர் அண்ட் ஃபெல்ட் சம்வாட் ஓவர் அவுட் வித் சோ மெனி பீப்புள் அரவுண்டு. சச்சின் வந்து இதுக்கு முன்னாடி என்ன பண்ணதில்லை, இந்த மாதிரி விளையாண்டது இல்லை, பிளே கிரவுண்ட்லலாம் விளையாண்டது இல்லை, நிறைய பேர் சுற்றி இருக்காங்க, அவரை சுற்றி இருக்காங்க, ஓவர் அவுட் அப்படின்னா ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது, அதே சமயம் ஒரு பதட்டமாகவும் இருக்குது, அவருக்கு ரொம்ப பதட்டமாகவும் இருக்குது. வென் ஐ வாஸ் ஆஸ்க்டு டு பேட் ஐ வாஸ் நாட் அட் கம்ஃபர்டபுள். இப்போது சச்சினை கூப்பிட்டு என்ன பண்ண சொல்கிறாங்க, பேட்டிங் பண்ண சொல்கிறாங்க, ஆனால் அவருக்கு வந்து என்னவா இல்லை, ஒரு கம்ஃபர்டபுளாக இல்லை, ஒரு சௌகரியமாக இல்லை. வித் சார் வாட்சிங் மீ ஸோ க்ளோஸ்லி, அதாவது இவர் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, சார் வந்து என்னை ரொம்ப க்ளோஸாக என்ன பண்ணிகிட்ருக்காரு, நான் எப்படி பண்ணுறேன் எப்படி விளையாடுறேன் அப்படின்றத வாட்ச் பண்ணுவார், அதனால் அவருக்கு பயமாக இருக்குது. ஐ ஃபெயில்டு டு மேக் அன் இம்பேக்ட், அதனால் இவர் என்ன பண்ணலை, நல்லா விளையாடலை, இம்பேக்ட் அப்படின்னா தாக்கம், இவன் வந்து நல்லா விளையாடுறான் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு தாக்கத்தையும் என்ன பண்ணலை, ஏற்படுத்தலை. சார் கால்ட் அஜித் அசைட் அண்ட் இன்ஃபார்ம்டு ஹிம் தட் ஐ வாஸ் பெர்ஹாப்ஸ் டூ யங் டு மேக் த கேம்ப் அண்ட் சஜஸ்டட் தட் ஹீ ஷுட் பிரிங் மீ பேக் வென் ஐ வாஸ் எ லிட்டில் ஓல்டர். உடனே சார் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அஜித்தை கூப்பிட்டு என்ன சொல்கிறாரு, இன்ஃபார்ம் பண்ணுறாரு, என்னோடய தம்பி வந்து ரொம்ப யங்காக இருக்கான், ரொம்ப சின்ன பையனாக இருக்கான், அதனால் கொஞ்சம் வயசாகட்டும், கொஞ்சம் ஓல்டர் ஆகட்டும், அப்புறம் என்ன பண்ணலாம், கேம்பில் சேர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. மை இண்டக்ஷன் இன் டு த மும்பை கிரிக்கெட் சர்க்கியூட் குட் ஹாவ் என்டர்ட் இன் ஃபெயிலியர் பட் ஃபார் அஜித் இன்சிஸ்டன்ஸ் இண்டக்ஷன். அவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, சரி ஓகே நம்மளால் விளையாட முடியாது அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. அவரோட முடிவு வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சு, தோல்வியில் முடிஞ்சிருச்சு, பட் ஃபார் அஜித் இன்சிஸ்டன்ஸ், ஆனால் அஜித் வந்து அதை அப்படியே விடலை. ஹேவிங் சீன் மீ பிளே இன் த காலனி அஜித் நியூ ஐ வாஸ் கேப்பபிள் ஆஃப் பெர்ஃபார்மிங் ஃபார் பெட்டர் தென் ஐ ஹேட் டன் இன் ஃப்ரண்ட் ஆஃப் அச்சரேகர் சார். அதாவது அஜித்துக்கு தெரியும் தன்னோட பிரதர் வந்து எப்படியெல்லாம் விளையாடுவார், தெருவில் விளையாடுவார்ல அவர் ஃப்ரெண்ட்ஸ் கூட, அப்போ ரொம்ப சூப்பராக அழகாக விளையாடுவார், ஆனால் இங்கே சார் முன்னாடி விளையாடும் போது என்ன பண்ணலை, சரியாக விளையாடலை, ஃபஸ்ட் டைம் தானே, அதனால் ரொம்ப சின்ன வயசு வரையா, அதனால் பயத்தில் தான் இப்படி விளையாடுறாரு அப்படின்றது தன்னோட பிரதர் உணர்ந்து அதை வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, சார்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. ஹீ எக்ஸ்பிளைன் தட் ஐ வாஸ் எ நர்வஸ் அண்ட் ஆஸ்க்டு சார் டு கிவ் மீ ஒன் மோர் ஆப்பர்ச்சுனிட்டி. அதனால் அஜித் வந்து விடவே இல்லை, என்ன பண்ணுறாரு அப்படின்னா சார்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. என்ன அது எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னா என்னது, விவரிக்கிறாரு. என்ன விவரிக்கிறாரு, அவரோட நர்வஸ் பற்றி, யாரோட நர்வஸ், சச்சினோட நர்வஸ் பதட்டத்தை பற்றி. அதனால் என்னோடய தம்பி வந்து ரொம்ப பதட்டமாக இருக்கான், பயத்தில் தான் இப்படி பண்ணிட்டான், அதனால் அவனுக்கு என்ன பண்ணுங்க, இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுங்க, வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஹவ்வர் ஹி சஜஸ்டட் தட் வைல் டூயிங் ஸோ சார் ஷுட் பிரிட்டன்ட் டு கோ அவே அண்ட் தென் வாட்ச் ஃப்ரம் எ டிஸ்டன்ஸ். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ரெக்வஸ்ட்டும் வைக்கிறாரு. என்னது அப்படின்னா,
நீங்கள் வந்து கொஞ்சம் தூரமாக போயிடுங்க. நீங்கள் இருக்கிறனால தான் அவன் என்ன பண்ணுறான், பயப்படுறான். ஆனால் நீங்கள் தூரமாக அவனை கவனிக்காத மாதிரி இருந்து என்ன பண்ணுங்கள், அவன் எப்படி விளையாடுறான்றதை பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சார் அக்ரீடு. அதை சாரும் என்ன பண்ணிக்கிறாரு, ஒத்துக்கிறாரு. பிஃபோர் லாங் ஐ வாஸ் ஆஸ்க்டு டு பேட் அகைன் அண்ட். உடனே என்ன பண்ணுறாரு அப்படின்னா, சச்சின் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணி மறுபடியும் பேட்டிங் பண்ண வைக்கிறார். வித்தவுட் சார் ட்ரைன்ட் ஐஸ் ஸ்க்ருட்டினைசிங் மீ ஆர் ஸோ ஐ தாட் ஐ ஃபெல்ட் மோர் அட் ஈஸ் அண்ட் சூன் ஸ்டார்டட் டு ஹிட் த பால் வெல். இப்போது சச்சினுக்கு வந்து சார் வந்து நம்மளை பார்க்கல, அதனால் நாம் வந்து என்ன பண்ணலாம், நல்லா விளையாடலான்னு சொல்லி என்ன பண்ணுறாரு, நல்லா என்ன பண்ணுறாரு, பேட்டிங் பண்ணுறாரு. திஸ் டைம் சார் அக்ரீட் டு லெட் மீ ஜாயின் த கேம்ப். இப்போது சார் வந்து தூரமாக இருந்து சச்சின் விளையாடுறதை பார்த்ததுனால என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஒத்துக்கிறாரு அந்த கேம்பில் ட்ரைனிங் எடுத்துக்கிறதுக்கு ஒத்துக்கிறாரு. ஐ வாஸ் டிலைட்டட் அண்ட் ஐ மஸ்ட் சே இட் வாஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி தட் வாஸ் டிரான்ஸ்ஃபார்ம்டு மை லைஃப். எனக்கு ரொம்ப டிலைட்டடாக இருந்துச்சு. டிலைட்டட் அப்படின்னு என்னது, மகிழ்ச்சி. கண்டிப்பாக அந்த ஆப்பர்ச்சுனிட்டி தான், அந்த வாய்ப்பு தான், அவங்க அண்ணன் வாங்கி கொடுத்தாருல அந்த வாய்ப்பு தான் அவருடைய லைஃப்பையே என்ன பண்ணிடுச்சு, ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிடுச்சு. ட்ரான்ஸ்ஃபார்ம்னு என்னது, மாற்றிடுச்சு. மாற்றிடுச்சு அவர் கூட என்ன பண்ணிட்டாரு, நமக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டாரு. ஆனால் தன்னோட பிரதர் வந்து இன்னொரு வாய்ப்பு வாங்கி கொடுத்து என்ன பண்ணிட்டாரு, இவரோட வாழ்க்கையவே மாற்றிட்டார். ஓகேங்களா, இதுதான் என்னுடைய பார்ட் ஒன் வீடியோ. தேங்க்யூ.